You out for what you say to me. Look at every single need. If you got what I need, then oh, I'll take you on like a big deal. Legs you can unfeel, key in ignition. Just keep me full like at a meal once in a Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி தான். நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் எஃப்கே கெனல்னு சொல்லிட்டு ஒரு 5 இயர்ஸாக கெனல் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கெனல் இருக்க ஓன் லிட்டில் மைண்ட் பப்பீஸ் கேரிங்கை பற்றி உள்ள வீடியோ தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லும் பார்க்க போகிறோம். தென் இந்த பப்பீஸோட ப்ரைஸ் ரேஞ்ச் ஆல்சோ உண்டு. இதுக்கு கூட ஒரு 7 பப்பீஸ் உண்டு. தென் அந்த பப்பீஸோட செல்லிங் பண்ண விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம இன்னும் ஃபுல்லும் பார்க்க போகிறோம். ஓகே, வாருங்க வீடியோக்குள்ள ஆடி போகிறோம். இப்போ நம்ம வீடியோ பார்க்குற வியூஸ் வேண்டி உங்களோட நேம், அப்புறம் உங்கள் கெனலோட நேம், அப்புறம் உங்கள் ப்ரொஃபஷன் அதை சொல்லிக் கொடுங்க பிரதர். என் பேர் பிரபின். ஓகே, நான் எஃப்கே கெனல் வச்சிருக்கேன். 5 இயர்ஸ் ஆகுது ஸ்டார்ட் பண்ணி. ஓகே, ஆமாம். ப்ரொஃபஷன் இன்ஜினியரிங், ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே பிரதர், இந்த பப்பீஸ் இது இப்போ உங்கள் ஓன் லிட்டர்மெண்ட் பப்பீஸ். ஆமாம், இது ஓன் லிட்டர்மெண்ட். இதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பீஸ் ரேஞ்சஸ் ஃபஸ்ட் சொல்லி கொடுங்க நம்ம வியூவர்ஸுக்கு வேண்டி. இதுக்கு கூட உள்ள பப்பீஸ் எப்படி கொடுத்துருக்கீங்க, குவாலிட்டி அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுங்க பிரதர். இது டபுள் கோட், ஜெர்மன் ஷெப்பர்ட் டபுள் கோட். இது பிஸ்கோட். ஓகே, மெயின்டெனன்ஸ் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணணும். க்ரூமிங் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஓகே, அப்புறம் டிவார்மிங் பப்பியாக இருக்குன்னா டிவார்மிங் கன்ஃபார்ம் 15 டேஸ் ஒன்ஸ் பண்ணி ஆகணும். ஓகே, அப்புறம் வேக்சினேஷன் 45th டே பண்ணணும். ஓகே, அப்புறம் அதுலேருந்து 21st டே வந்து இது பண்ணணும், பூஸ்டர் பண்ணணும். ஓகே, அப்புறம் 60th டே வந்து ரேபிஸ் இன்ஜெக்ஷன். ஓகே, ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாம் எப்படி பிரதர் கொடுத்துட்ருக்கீங்க? ப்ரைஸ் ரேஞ்ச் இது புஷ்கோட்னால 20 ஃபீமேல் 20 கொடுக்குறேன், மேல் 22 கொடுக்குறேன். ஓகே, ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிள் ஆல் ஓவர் தமிழ்நாடு வில் பி அவைலபிளா? எப்படி ட்ரான்ஸ்போர்டேஷனுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸா இல்ல அது மாதிரி கூட? ட்ரான்ஸ்போர்டேஷன் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கு, ஆனா ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம வேக்சினேஷன் ஷெட்ல பொறுத்த வரைக்கும் சில கஸ்டமர்ஸ் இப்போ வேக்சினேஷன் முடிச்சு கேட்பாங்க இல்லையா பப்பீஸ், அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க பிரதர் அந்த கேட்டகரிஸ் பீப்பிள்ஸ்? சில கஸ்டமர்ஸ்க்கு தெரியாது எப்போ வேக்சினேஷன் பண்ணணும், என்ன மெடிசன் அதை யூஸ் பண்ணணும், அதெல்லாம் தெரியாது. அவங்க கேட்பாங்க இப்படி வேக்சினேஷன் முடிச்சுட்டு அப்புறம் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓகே, அவங்கள விஷ் படி வேக்சினேஷன் முடிச்சுட்டு கொடுக்குறோம். ஓகே, நீங்கள் இப்போ உங்கள் கையில் வச்சிருக்க பப்பி ரொம்ப பிளாக் ஷேட் கூடின பப்பி இல்லையா, கொஞ்சம் ரேராக என்ன? ஆமாம், இது ரொம்ப ரேர், பிளாக் ஃபுல் பிளாக்ல வரும், இது கொஞ்சம் ரேர் பப்பி. ஓகே, இது ரெண்டும் நீங்கள் விவசாயம் நம்ம இது ரெண்டும் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்கு கூட ஒரு 7 பப்பீஸ் இருக்கு. ஆமாம், 7 பப்பீஸ் இருக்கு, சேலுக்கு இப்போ அவைலபிளாக இருக்கு. ஸோ பிரதர் நம்பர் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கான்டெக்ட் பண்ணால் மதி. பெஸ்ட்டாக நமக்கு தமிழ்நாடு ஃபுல்லும் ட்ரான்ஸ்போர்டேஷன் ஒரு நல்ல ரைட்டோட நமக்கு கொடுப்பாங்க என்ன சொல்லுவீங்க? ஆ, கன்ஃபார்ம். ஓகே பிரதர், நம்ம இப்போ வியூவர்ஸுக்கு இப்போ இந்த பப்பீஸை பாட் பண்ணியாச்சுன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஓனர் இப்போ ஜெர்மன் ஷெப்பர்ட் ஒரு லோயலான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பாட் பண்ணுறாங்க, ஒரு ப்ளஸ் ஒரு கார்டிங்கான ஒரு இதுக்கு, இப்போ வாங்கினதுக்கு அப்புறம் கரெக்டான ஒரு கேரிங் விஷயங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க பிரதர். ஜெர்மன் ஷெப்பர்ட் பொறுத்த வரைக்கும் ஓகே, வாட்ச் கார்டிங் பர்பஸ் யூஸ் ஆகும், அப்புறம் நல்லா ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஒரு பெட் ப்ளஸ் கார்டிங் இல்லையா? ஈஸி ட்ரைனபிள், ஈஸி ட்ரைனபிள், ரொம்ப இன்டெலிஜென்ட். ஆமாம், இன்டெலிஜென்ட், ரொம்ப இன்டெலிஜென்ட். நம்ம ட்ரெயின் பண்ணோன்னா பக்காவாக புரிஞ்சிக்கும், ஈஸியாக ட்ரெயின் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, அப்போ ஃபுட் சார்ட் பார்த்தீங்கன்னா 4 மந்த்ஸ் பெடிகிரி கொடுக்கறது பெஸ்ட்டு. ஓகே, அப்புறம் இதுக்கு கோட் இதுக்கு ரொம்ப கூடுதல் இல்லையா? ஆமாம், பிஸ்கோட்டை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸும் கூடுதல், அதே மாதிரி ரொம்ப ஹேர் ஆட்னு ஒரு இதாக இருக்கும். இதை நம்ம கரெக்டாக பராமரிக்கிறதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? கெனலில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கள் கெனல்னா வீக்லி ஒன்ஸ் க்ரூமிங் பண்ணுறோம். ஓகே, பப்பியாக இருக்கும் போதுலேருந்து எவ்வளோ பெரிய அடல்ட்டாக இருந்தாலும் சரி வீக்லி ஒன்ஸ் க்ரூமிங் பண்ணுறோம். ஓகே, நம்மகிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிற கஸ்டமர்ஸுக்கும் சொல்லிக் கொடுக்குறோம் இந்த மாதிரி க்ரூமிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அப்புறம் கோட் சிரப் கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். ஓகே, அப்புறம் கால்சியம் இதெல்லாமே கொடுத்தே ஆகணும். இது கம்பல்சரியான ஒரு நீடான ஒரு விஷயம் ஜெர்மன் ஷெப்பர்ட் பொறுத்த வரைக்கும். ஓகே பிரதர், இது உங்கள் ஷெட் ஆல்சோ நீங்கள் இதோட ஃபாதர், இதுக்கு தனியான ஒரு வீடியோ நமக்கு குடிச்சிக்கிறமே வரப்போகுது இல்லையா பிரதர்? அதோட நேம் என்ன பிரதர்? அந்த டோமி, டோமி. ஓகே ஓகே, அது சீக்கிரமாக வரப்போகுது. தென் இது கெனல் ஃபுல் ரிவ்யூ ஆல்சோ ஒரு 3 பார்ட்ஸ் ஆட்டு நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்குது, குடிச்சிக்கிற நம்ம சேனலில் வரப்போகுது என்ன சொல்லுவீங்க பிரதர்? ஓகே பிரதர், நம்ம ஜெர்மன் ஷெப்பர்ட் பப்பியை பொறுத்த வரைக்கும் எப்படி பிரதர் செலக்ட் பண்ணலாம் இப்போ ஒரு ஃபஸ்ட் டைம் ஓனர்ஸுக்கு அந்த ஒரு டிப்ஸை சொல்லிக் கொடுங்க பிரதர். ஜெர்மன் ஷெப்பர்டை பொறுத்த வரைக்கும் அதில் ரெண்டு இருக்குது, ஷார்ட் கோட் புஷ்கோட் ரெண்டு இருக்குது. ஷார்ட் கோட் பொறுத்தீங்கன்னா ஹேர் கம்மியாக இருக்கும், ஹேர் கம்மி, மெயின்டெனன்ஸும் கம்மி. மெயின்டெனன்ஸ் ஷார்ட் கோட், புஷ்கோட் பொறுத்தவரை மெயின்டெனன்ஸ் அதிகம்,
அதிகமாக இருக்கும். பார்க்கறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்குது இதில். புஷ்கோட் 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 தான் மெயின்டெனன்ஸ். இந்த மெயின்டெனன்ஸ் அதிகம், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். இது ப்ரைஸ் ரேஞ்சு அப்புறம் இந்த பப்பீஸுக்கு உள்ள ஷார்ட் கோட் கம்பேர் பண்ணும்போது புஷ்கோட் ரேட் அதிகமாக இருக்கும். ரேட் அதிகம். எவ்வளோ குவாலிட்டி நல்லா இருக்கோ ரேட் அவ்வளோ அதிகமாகிட்டே போயிருக்கும். ஆமாம். ஓகே. இந்த இந்த பப் முதலில் சொன்னது மாதிரி எவ்வளோ பிரதர் சொன்னீங்க? 20 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
அப்புறம் டேப்லெட் ஆமாம் டேப்லெட் டேப்லெட்